கொரோனாவுக்கு பலியான காவல் உதவி ஆய்வாளர் நினைவாக கட்டப்பட்டுள்ள புற காவல் நிலையத்தை மாநகர காவல் ஆணையர் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த முருகன் சில மாதங்களுக்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் முருகன் சிறப்பாக பணிபுரிந்ததாக அதிகாரிகள் மத்தியில் பாராட்டை பெற்றார். இதற்கிடையில் உயிரிழந்த முருகனின் சொந்த ஊரான தச்சநல்லூர் அடுத்த கரையிருப்பு பகுதியில் அதிக குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் நெல்லை மதுரை நெடுஞ்சாலையில் ஊர்விளக்கில் புறக்காவல் நிலையம் அமைக்க முருகன் விரும்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முருகனின் நினைவாக அவரது மனைவி சாந்தி மற்றும் மூன்று மகள்களும் சேர்ந்து அங்கு புறக்காவல் நிலையம் ஒன்றை தங்கள் சொந்த செலவில் அமைத்துள்ளனர். மேலும் கூடுதலாக அப்பகுதி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த புற காவல் நிலையத்திற்குள் நூலக வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர். இதன் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மாநகர காவல் ஆணையர் தீபக் தாமோர், துணை ஆணையர் சரவணன் மற்றும் நெல்லை டவுன் காவல் உதவி ஆணையர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஆணையர் தீபக் தாமோர் ரிப்பன் வெட்டி புற காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். முருகன் குடும்பத்தினரின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு துணை ஆணையர் சரவணன் நிருபர்களிடம் கூறுகையில், உயிரிழந்த உதவி ஆய்வாளர் முருகனின் நினைவாக இந்த புற காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நூலகமும் இங்கே திறக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக இந்த நூலகம் மிகவும் பயன்படும். கொரோனா காலத்தில் பல்வேறு காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உயிரிழந்த நிலையில் உதவி ஆய்வாளர் முருகனின் நினைவாக இந்த புற காவல் நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது அவருக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது என்று தெரிவித்தார். காவல் நிலையத்தில் கடந்த 33 ஆண்டுகளாக பணியாற்றி கடந்த செப்டம்பர் 12 தேதி வீரமரணம் அடைந்த திரு முருகன் உதவி ஆய்வாளர் அவரது நினைவாக இன்று இங்கு புறக்காவல் நிலையம் என்பது திறக்கப்பட்டுள்ளது. இந்த புறக்காவல் நிலையத்தை திறப்பதற்கு அவரது குடும்பத்தினர் மிகுந்த உதவியாக இருந்துள்ளனர். இந்த புறக்காவல் நிலையத்தில் கூடுதலாக நூலக வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமப்புற மாணவர்கள் மேற்படிப்பு தொடர்பாக ஆலோசனைகள் பெறவும் போட்டித் தேர்வு எழுதுவதற்கும் தேவையான புத்தகங்கள் அனைத்தும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த பலரும் தமிழகம் முழுவதும் சிறப்பாக பணியாற்றி இந்த உயிரிழந்துள்ள நிலையில் இந்த முருகன் அவர்களுக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த புறக்காவல் நிலையம் என்பது அவரது நினைவை போற்றக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. இந்த மறைந்தும் மறையாமல் வாழக்கூடிய உதவியாளர் முருகன் அவர் நினைவாக இந்த புறக்காவல் நிலையம் மிக சிறப்பாக செயல்படும். தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு உதவியாக இந்த புறக்காவல் நிலையம் தொடர்ந்து செயல்படும்.